பாப்போம். கிரௌட் அப்படியே கச்ச கச்சன் பில்ல இருக்க எல்லாம் ஜக ஜகன்னு வந்திருக்காங்க. அந்த காலத்துல ஊர்ல ஒருத்தர் ரேடியோ வச்சிருப்பாரு, அவர் வீட்டுல போய் நாலு நாள் வயல்ல வேலை செஞ்சு அஞ்சு நாள் கால் கழுவி ஆறாவது நாள் நாங்க எங்க வீட்டு சொத்துலாம் அவர் பேர்ல எழுதிட்டு கடைசியா ஒரு ரேடியோ வாங்கி எல்லாம் மொத்த கிராமமும் சுத்தி உட்காந்து அந்த மேட்ச் என்ன நடக்குதுன்னு காமெண்ட்ரி கேட்போம். அவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணவங்க நாங்க, எங்க இவங்களுக்கு எல்லாம் தெரிய போகுது. இப்ப பாரு, உங்க கதையை பேசாதீங்க, இவர் எங்கேயுமே என்ன கூட்டுன்னு போக மாட்டாருங்க. எப்ப பாரு உனக்கு தலை வலிக்கும், நீ மாந்தி எத்துருவா அப்படின்னு சொல்லி டிஸ்கரேஜ் பண்ணி என்ன லைஃப் லாங் எங்குமே வெளில கூட்டுன்னு போன கிடையாதுங்க, 2 மினிட்ஸ் கூட கிடையாது. ஐயோ பாவம், அந்த பையன் ரன் அவுட் ஆயிட்டு வரான், என்ன போய் தண்ணி எடுத்துன்னு போய் கொடுங்கப்பா. அந்த வெயிலுக்கு முடியல போல பையனுக்கு. வாட்டர் மெலன் இருந்தானே வாங்கி குடிக்கிறீங்களா, இல்லை நான் போய் வாங்கிட்டு வருவா, கோயம்பேடு மார்க்கெட் தோதா இருக்கு, போடா. வேணாமா? சரி வேணாம் வேணாம், இங்கே இருக்கு, சாரி. நவ் வெல்கம் டு த பிச்சர் சாம் பில்லிங்ஸ், இங்கிலாந்து பிளேயர் நினைக்கிறேன். வா வா வா, இன்னும் ஒரு பேர் வச்சிருக்காங்க, மாஸ்டர் ஸ்டோக் அஷ்டாங்க உங்க அப்பா. பார்த்தீங்களா, பையனுக்கு சின்ன வயசுலேருந்து சாம் பில்லிங்ஸ்னு பேர் வச்சு, பையனுக்கு வயசு வந்ததும் நான் தான் வீட்டு பில் எல்லாமே கட்டணும்னு ஒரு தெளிவாக இறங்கி இருக்கும் மண்டைக்குள்ளுங்க. இந்த மாதிரி யோசிச்சு பேர் வைக்கணும், நம்மளும் வைக்கிறோமே, பிரகாஷ், சுரேஷ், மகேஷ், தினேஷ்னு ஒன்றுத்துக்கும் உதவாது. ஆமாம், இப்படி தாங்க இப்போ பார் மொக்கப்படுவார். நான் சொல்கிறேங்க, இவர் தான் வந்து சாம் பில்லிங்ஸ் தான் வந்து இன்றைக்கி நம்ம மானத்தை காப்பாற்றிருக்காங்க. ஓன்லி 50 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க, ப்ராபப்ளி இவங்க தான் மேன் ஆஃப் த மேட்ச் ஆக போகிறாங்க. ரொம்ப அழகாக அடிக்கிறான் பையன், இவ்வளோ நல்ல சப்பாத்தி மாவு மாதிரி அழகாக வெள்ளையாக இருக்கான். எங்கள் அம்மா ஃபோன் நம்பர் கொடுங்க. காலை ஸ்ப்ரெயின் பண்ணிக்கிட்டாருமா. எப்பா, அந்த காலத்தில் நாங்களாம் தற்கால் டிக்கெட் புக்கிங் பண்ணுறதுக்கு முந்தின நாள் காலிலேருந்து நிற்போம்ப்பா கவுண்டரில், அடுத்த நாள் ஈவினிங் தான் தற்காலே டிக்கெட் புக் ஆகும். வெரி டிசப்பாயிண்டிங்க, வெரி டிசப்பாயிண்டிங். இந்த ஸ்ட்ரகிளே இல்லை, வேற ஒன்றும் இல்லை. ஐயோ, இவர் காமெடிக்கு ஒரு அளவே இல்லை, சும்மா பீலா விட வேண்டியது. நேஷனல் டெலிவிஷனுக்கு எல்லாருக்கும் தெரியும் அன்னைக்கு ரயனாக்கு பூஸ்ட் கலந்து கொடுக்கலன்னு அவன் பாலை எடுத்து சிங்கில் ஊற்றிட்டானாங்க. அவனுக்கு பிடிக்காதான் வெறும் பால் குடிக்க, நல்லா கால்சியம் டெஃபிஷியன்ஸாகி ஏதோ போனில் பிரச்சனை போல, மசில் பெயின்லாம் ஒன்றும் இல்லைங்க. என்னால் இங்கேருந்து பார்த்தே தெரிஞ்சுது. அந்த ரயனோட அம்மா நம்பர் கொடுங்க, அந்த பாலில் கொஞ்சோண்டு பாதாம் அப்படி அரைச்சு அதில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சமாவது குங்குமப்பூ போட்டேன்னா வச்சுக்கோங்களேன், நைட் நைட்டு குடிச்சா கொஞ்சம் நல்ல பையன் ஸ்ட்ராங் ஆவான், இந்த மாதிரி இன்ஜுரிலாம் நடக்காது. போன தடவை தான் அந்த ஜாதவ் அவங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், நல்ல ஒர்க் அவுட் ஆகுதான், இப்போ பரவாயில்லையா அவனுக்கு. இல்லை தோனி நமஸ்காரம், வாங்கப்பா வாங்க, விசில் போடு. இல்லை தோனி கவனிக்கல போல, பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. தோனி பார்த்தாலே எனக்கு என்னோட யூத் ஸ்ட்ரகிள் தான் ஞாபகம் வரும். ஆமாம், ரொம்ப கஷ்டப்பட்டேங்க, இந்த ஊருக்கு நான் 100 ரூபாடு தான் வந்தேன், அதுலேயே சோறு மோர் தண்ணி சன்னி சோப்பு டோப்பு எல்லாமே அதை வச்சு மேனேஜ் பண்ணுங்க. அவர் எப்படி ஸ்ட்ரகிள் பண்ணி மேலே வந்தாரோ, இன்னைக்கு நானும் ஸ்ட்ரகிள் பண்ணி மேலே வந்தேங்க. இந்த சாட்சி மாதிரி எனக்கு ஒரு வைப் தான் கிடைக்கல, வரோன்னு. எங்க கிரிக்கெட் கமெண்ட்ரி பண்ண வந்திருக்காங்க, கொஞ்சமாக சம்மந்தமாக பேசுறீங்களா? இப்போ பிச்சில் வந்திருக்கிறது வந்து தோனி, அவர் வந்து ஹெலிகாப்டர் ஷாட்க்கு ரொம்ப ஃபேமஸ், எனக்கும் ரொம்ப பிடிக்கும். ஒரு தடவை அவங்க கிங்ஸ் 11 பஞ்சாப் அகெயின்ஸ்ட் தர்மசாலாவில் ஐ திங்க் 6 6 6 வச்சு மேட்சை சேவ் பண்ணார். அதே மாதிரி நம்மளுக்கு இன்னைக்கு தேவை ஒன்னே ஒன்று பர்சனலாக சொன்னு நினைக்கிறேன். என் பொண்ணு வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கணும்னு சொல்ல வச்சிருக்காங்க. அதே மாதிரி என்ன, ஹோட்டலில் ஒர்க் பண்ணால் யார் கிரிக்கெட்டர் வந்தாலும் உனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு தோனி மாதிரி ஒரு கிரிக்கெட்டர் மாப்பிள்ளையா வந்தால் சூப்பராக இருக்கும்லங்க. நீங்கள் பேசுங்க. ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கான் மனிதன், இப்போ ரன்ஸ்க்காக ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுற போல. போதும் பண்ணி ஸ்ட்ரகிள் பண்ணது, ட்ரெஸ்ஸிங் ரூம்க்கு வந்துடு, போதும் போதும். பவுலர் பயங்கரமாக அடிக்கிறார், பியூஷ் சாவ்லவா பேர். இப்படியே தாங்க இருப்பேன் நான் யூத்தில், அப்படியே கொழு கொழு பப்பாவா ஜிக்கி ஜிக்கி ஜிக்கின்னு பின்னாடி பெண்கள்லாம் அப்படியே ஓடி வருவாங்க, லைட்டை துப்ப போட்டுச்சு, வேற ஒன்றும் இல்லை, சேம் டு சேம் எக்ஸாக்ட் சேம். இல்லைங்க, இப்படி இருந்தார் ஓகே, என் பக்கத்தில் நின்னா தெரியவே மாட்டார். நான் தான் ஊட்டி ஊட்டி கொஞ்சம் வளர்த்துருக்கேன். இப்போ பாருங்க, தொப்பையெல்லாம் போட்டுச்சு. நான் சொல்கிற ஸ்வீட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணுங்க, வீட்டு சாப்பாடு மட்டும் சாப்பிடுங்க, இல்லை உட்காந்து மெக்டானல்ஸில் உட்காந்து பர்கர் சாப்பிட வேண்டியது. என்ன மேட்ச் பையுது, 17 ரன்ஸ் கடைசி ஓவரில் சத்தியமாக தோத்துருவானுங்க. என்ன நீங்கள்லாம் ஒன்றா விளையாடுறீங்க, அந்த காலத்தில் நாங்கள் விளையாடுனதுலாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, டெஸ்ட் மேட்ச் அப்போல்லாம் விளையாடுவோம், இப்போ 2020 எல்லா பசங்களும் கெட்டு போயிட்டாங்க, வேற ஒன்று.
இவங்க கண்டிப்பாக ஜெயிப்பாங்க, என் மனசு சொல்லுதுங்க, ஒரு அம்மாவோட மனசு சொல்லுது, ஏன் இவ்வளோ நெகட்டிவாக பேசுகிறீங்க, என் பசங்களும் என்ன கம்மியாக எஃபர்ட் போட்டிருக்காங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது, பிராவோ பாருங்கள், போன மேட்ச் அவன் தான் ஜெயிக்க வச்சான், இந்த வாட்டியும் ஜெயிப்பான், சார் ஜடேஜா இருக்கார், இன்னங்க உங்களுக்கு எப்போ பாரு நெகட்டிவாக பேச வேண்டியதுங்க, இப்படி பீஸ் பீஸ் தாங்க எப்போவுமே என்ன டென்ஷன் எடுத்துனே இருப்பார் நெகட்டிவ் மனிதன். உள் மனசுல நான் நினைச்சுங்க அப்போ விஸ்கிஎஸ்கே தான் வின் பண்ணோம்னு சொல்லி, ஜடேஜா தான் கடைசி சிக்ஸ் அடிப்பார்னு எனக்கு மனசு சொல்லுச்சுங்க, நான் தான் வெளில சொல்லலை வேற ஒன்றும் இல்லை, வணக்கம். ஹலோ சலோம், ஹாய் கட்ரப்பர் அப்பா, ஸ்கிரீன்ல தெரியறனா? ஆ, அழகா இருக்கனா? மேக்கப் எல்லாம் போட்டிருக்காங்க சலோம், நீ போடுவிய? அப்பா வந்தாரா ஓன்னு கத்துனேன் டிவி பார்த்து. போன் கொடுங்களேன். ஆ ஹலோ டி, என்ன அம்மா சொன்ன மாதிரி வீட்டுல லாக் பண்ணிட்டல? அம்மா ஹாய் கட்டுறப்பர் தெரியுதா? சரி படிச்சுட்டு அம்மா அப்பா வந்துடும். ஹே காய்ஸ், ஐம் சுபலக்ஷ்மி. அதுவே இந்த மாதிரி ஒரு சீரீஸ் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன், லைக் பேரண்ட்ஸ் வந்து டூயிங் டிஃப்ரெண்ட் திங்ஸ், டிஃப்ரெண்ட் ஜாப்ஸ் அந்த மாதிரி. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சொல்லுங்க. ப்ளீஸ் டூ லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். அண்ட் ஸ்டே ஓசம், ஸ்டே கூல், ஸ்ப்ரெட் லவ், ஸ்ப்ரெட் ஹாப்பினஸ்ங்க. திஸ் இஸ் சுபாஷ் டெலிங் பாய்.